இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய தாயாரான கரீமா பேகம் அவர்கள் உடல் நலக்குறைவால காலமாகி இருக்கிற செய்தி எல்லாரையும் மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்திருக்கு. மணிரத்னம் இயக்கத்துல வெளியான ரோஜா திரைப்படம் மூலமா இசையமைப்பாளரா அறிமுகமானார் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். இன்னைக்கு உலகமே போற்றும் உன்னத கலைஞரா உருவெடுத்திருக்காரு ஏஆர் ரஹ்மான் அவர்கள். சின்ன வயசுலயே தந்தையை இழந்த ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு அவருடைய தாயார் கரீமா பேகம் அவர்கள் தான் முழு முதற் துணையா நின்னிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய ஆரம்ப கால வளர்ச்சியில அவருடைய தாயாரோட பங்களிப்பு ரொம்பவே அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய தந்தை இறந்த தருணத்துல குடும்பத்துல பெரிய அளவு வருமானம் இல்லாத கஷ்டமான சிச்சுவேஷன்ல கூட ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அவருக்கு பிடிச்ச அவரு விரும்பின இசையமைப்பாளரா வர அவருக்கு பக்கபலமா நின்னவங்க அவருடைய தாயார் கரீமா பேகம் அவர்கள். ஏஆர் ரஹ்மான் அவர்கள் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அவருக்கு எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அவருடைய தாயார் கூட அவரு டைம் ஸ்பென்ட் பண்ணாம இருக்கவே மாட்டாராம். அதுக்காகவே அவரு தனி நேரம் கூட ஒதுக்குவாராம். இப்படி தன்னோட தாயாரை ரொம்பவே பாசமா பாத்துக்கிட்ட ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இன்னைக்கு தன்னோட தாயாரை இழந்துட்டாரு அப்படின்ற செய்தி எல்லாரையும் மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்திருக்குன்னு தான் சொல்லணும். வயது மூப்பு காரணமா கரீமா பேகம் அவர்களுக்கு கடந்த சில மாதங்களாவே அப்பப்போ உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அதுக்கான சிகிச்சைகளும் போயிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. டிசம்பர் 28 காலை கரீமா பேகம் அவர்களுடைய உயிர் பிரிந்தது. அவங்களுடைய இறுதி சடங்கு இஸ்லாமிய முறைப்படி மேற்கொள்ளப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய தாயார் இறந்து போன செய்தியை கேட்டு எக்கச்சக்க பேரு சமூக வலைத்தளங்கள்ல அவங்களோட கண்டலன்சஸ் தொடர்ந்து தெரிவிச்சுட்டு வராங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களே அவருடைய தாயாரோட புகைப்படத்தை அவரோட சமூக வலைத்தள பக்கத்துல போட்டிருந்தாரு. அண்ட் அவருடைய மகனான ஏஆர் அமீன் அவர்களும் பாட்டி கூட இருக்கிற ஒரு பிக்சரை போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஜி வி பிரகாஷ் அவர்களுக்கு அங்கிள் உறவு அப்படின்றது நமக்கு தெரியும். சோ ஃபேமிலியா அவரு அவருடைய தங்கை பவானிஸ்ரீ மற்றும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படி நிறைய பேர் கரீமா பேகம் அவர்கள் கூட எடுத்துக்கிட்ட ஒரு புகைப்படத்தை போஸ்ட் பண்ணிட்டு ஆல்வேஸ் அவர் குயின் அப்படின்ற கேப்ஷனும் போட்டிருந்தாரு. இவங்க மட்டும் இல்ல, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்து இன்னும் எக்கச்சக்க செலிபிரிட்டிஸ் வரைக்கும் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய தாயாருக்கு அவங்களுடைய ஆனந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க.